எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஓவியம் சீதா பூமி பிரவேசம். ராஜா ரவிவர்மா வரைந்தது. வரைந்த காலம் வந்து 1880 வருஷம். வரைய சொன்ன யார் அப்படின்னா மகாராஜா விசாகம் திருநூல் அப்படிங்கிற மகாராஜா வந்து இந்த ஓவியத்தை வரைய சொல்லியிருக்காங்க. ராமாயணத்திலேருந்து வர ஒரு காட்சி, அதை திருவாங்கூர் மகாராஜா கேட்டு ரவிவர்மா வரைய சொன்னதாக வந்து சொல்லப்படுது. இந்த ஓவியம் வந்து கிடைச்ச இடம் வந்து ராயல் கெக்வாட் கலெக்ஷன்லேருந்து, லக்ஷ்மி விலாஸ் பேலஸ்லேருந்து, பரோடாலேருந்து கிடச்சிது. இந்த ஓவியத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த ஓவியம் வரைஞ்சி முடித்ததுக்கு அப்புறம் விசாகம் திருநூல் மகாராஜாவுக்கு அந்த அளவுக்கு இந்த ஓவியம் வந்து பிடிக்கலை. அப்போ வந்து திவான் மாதவரா என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஓவியத்தை வந்து வாங்கி மகாராஜா சாயாஜிராவ் என்பவருக்கு வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஓவியத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஓவியம் வந்து சீதாதேவி வந்து கோபமும் கலக்கமும் கொண்டு இருக்கிற ஒரு காட்சி. ராமன் வந்து சீதாதேவியை பற்றி கற்புத்தன்மையும் நம்பகத்தன்மையும் பற்றி கேள்வி எழுப்பும்போது வர கோபமும், பூமாதேவி வந்து சீதாதேவியை தன்னோட அழைச்சிக்கக்கூடிய தருணம். இதில் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, சீதாதேவியோட உணர்ச்சிகளையும் ராமனோட உணர்ச்சிகளையும் மிகவும் அழகாக தத்ரூபமாக இதில் வந்து ராஜா ரவிவர்மா வந்து வரைஞ்சிருப்பார். இதில் அதிகமான விஷயங்கள் இருக்கும் இந்த ஓவியத்தில். மூளையில் வந்து லக்ஷ்மணன் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு கேள்வி எழுப்புகிற விதமாக இருக்கும். அதே மாதிரி சீதாதேவியோட லவ குச மகன் இரண்டு மகன்கள் வந்து வருத்தத்தோடு வந்து சீதாதேவியை பார்க்குற மாதிரியும், வால்மீகி முனிவர் வந்து அதே அதிர்ச்சியோடு ஏன் அப்படி அப்படிங்கிற கேள்வி கேட்குற மாதிரியான விஷயங்களும் இந்த ஓவியத்தில் இருக்கும். நல்ல உற்று நோக்கணும்னா இதில் வரைஞ்சிருக்க டீட்டெயில்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துலேயும் பூமாதேவியோட முகத்தை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அதோட வருத்தம் அப்படிங்கிறது, தன்னோட கைகளோட தாங்கி வச்சுருக்கிறது சீதாதேவியை. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க போனால், இதில் வரைஞ்சிருக்கிற நகை ஆபரணங்கள் அதோட ஒளியில் வர பிரகாசங்கள், இதை வந்து ரவிவர்மா வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பார். அதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பார்க்க போனால், ராமனோட பாதிகை அதே மாதிரி அவர் கையில் பிடிச்சிருக்க வாள், அது வாள் வந்து கடமையும் தன்னோட இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அதில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவர் கிரீடம் கிட்ட, அப்புறம் கையில் இருக்கிற மணி மோதிரம், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த விஷயத்தில். இந்த ஓவியம் எனக்கு ரொம்ப பிடித்த ஓவியம். இதை ஒவ்வொரு முறையும் வந்து ரொம்ப அழகாக விஷயத்தை பார்க்கும்போது அதில் இருக்க ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு தெரியும். இதை வந்து பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். எல்லோருக்கும் நன்றி. இன்னொரு முறை அடுத்த ஒரு ஓவியத்தோடு நான் வந்து சந்திக்கிறேன்.